ஜிலேபிஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் கிருஷாந்தி கருப்பையா. இன்னைக்கான வீடியோல வந்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி நான் பெரிய செஃப் அப்படின்ட்டு என்னோட ரெகுலர் ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல்ல வந்து நிறைய வந்து நிறையன்னு சொல்றதுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு சாப்பாடு எல்லாம் வந்து செய்து வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து நான் ஒரு பெரிய செஃப் அப்படின்ட்டு நானே நினைச்சிருக்கிற ஒரு காரணத்தினால சொல்லிட்டு நானே சிரிக்கிறேன், ரொம்ப சாரி. ஸோ அதனால குக் வித் கிருஷாந்தி அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்ல வந்து புது செக்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னையில இருந்து வந்து குக்கிங்ஸ் எல்லாமே வந்து குக் வித் கிருஷாந்தின்ற செக்மெண்ட்குள்ளதான் வந்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்டாவே வந்து நம்ம புது செக்மெண்ட் ஆரம்பிக்கிறதுனால ஸ்நாக் ஐட்டம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன். ஸோ என்ன ஸ்நாக் ஐட்டம் செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல செய்ய போற ஸ்நாக் ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டிஸ். நார்மலாவே வந்து ஸ்ரீலங்கால வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான் பட்டிஸ்னு சொல்லலாம். ஸோ இது ஸ்நாக்னு சொல்றதை விட நார்மலா ஸ்கூல் போற டைம்ல, கிளாஸஸ் போற டைம்ல, மேக்சிமம் இந்த ஆஃபீஸ் போற டைம்ல எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா வந்து பட்டிஸ் சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்கூல் டைம்ல இருந்து எப்படி சாப்பிடும், ஸோ இது பிரேக்ஃபாஸ்டா கூட எடுத்துக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால பட்டிஸ் வந்து நார்மலா பிரேக்ஃபாஸ்டுக்கும் சாப்பிட்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்கோட பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமா தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல ஸ்பெஷல் வந்து என்ன சொன்னா பட்டிஸ் வந்து நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்ஃப்ரூட் பயன்படுத்தி தான் வந்து பட்டிஸ் செய்ய போறோம். ஸோ பலாக்காயின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்க பொலஸ் சிங்கிள்ல பொலஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிளாக்கா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸோ அதை வச்சுதான் வந்து இன்னைக்கு நாங்க பட்டிஸ் செய்ய போறோம். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்டாவே வந்து பட்டிஸ்க்கு தேவையான மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதை தான் இப்ப நான் செய்ய போறேன். ஸோ இது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போடுற இன்கிரீடியன்ஸும் நானும் இறங்க மாட்டோம் ஃப்ரேம்ல, அதனால போக்கஸ் ஃபுல்லா வந்து மாவு பிசைறதுல மட்டும் வச்சு வந்து எப்படி பிசைறது அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்டாவே வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ பட்டிஸ்க்கான மாவு வந்து பிசைறதுக்கு வந்து நான் கோதுமை மாவு எடுக்கிறேன். ஸோ ஸ்ரீலங்கால உள்ளவங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, இந்தியாவில் உள்ளவங்க மைதா மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 750 கிராம் வந்து இப்போ நான் எடுத்திருக்கிறேன். இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் வந்து 1 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 1 தேக்கரண்டி அளவுக்கு சீனியும் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 தேக்கரண்டிக்கும் குறைவாக வந்து அப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவில். ஸோ லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் வந்து நல்லா இந்த குழிக்கரண்டியில் 2 இல்லைன்னா 3 கரண்டி எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் ஓகே. ஸோ நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா தேங்காய் எண்ணெயை வந்து சூடாக்கிட்டு வந்து நம்ம அப்பளமெல்லாம் பொடிக்கிறதுக்கு சூடாக்குவோம் இல்லையா, ஸோ அந்தளவு சூடாக்கிட்டு வந்து மாவோடு சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். ஸோ மாவில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆறினதுக்கு பிறகு வந்து இந்த மாவு எல்லாத்தையுமே வந்து முத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சீனி உப்பு எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் ஊற்றினோன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கட்டி கட்டியாக வந்துருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டுட்டு ஃபுல் மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மாவை வந்து நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்து இப்படி எடுத்து கையில் இப்படி பிடிச்சா வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி மாவு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு பட்டிஸ் செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாவு வந்து இலகுவான தன்மையில இருக்கும். நான் ஒரு தமிழ் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா வந்து மாவு நிக்கணும். ஸோ நான் தானா அதா உதிராம வந்து ஸோ இப்படி இருக்கணும். ஸோ நம்ம தான் இப்படி உடச்சி விடுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வந்து ஃபுல்லாவே வந்து எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒர்க் கிடையாது. ஏன்னு சொன்னால் இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்செடுக்கணும். ஸோ மைதா மாவுன்றனால தண்ணி ஊற்றுறவங்க வந்து கொஞ்சம் இருக்க வாங்கிடும். ஸோ அதனால ஃபுல்லாக வந்து நல்லா நம்மளுடைய ஃபுல் எனர்ஜியுமே இந்த மாவில் போட்டு வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும் நமக்கு. ஸோ வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இதப்பா நான் என்னத பெரிய செஃப்பா இருந்தாலும் என்னால அந்த அளவுக்கு வந்து பேச முடியாது. அடிக்கடி செஃப்பு செஃப்னு நானே சொல்லிட்டு பெக்க பெக்கன்னு சிரிக்கிறேன். என்ன செய்ய, எனக்கே கொஞ்சம் ஜோக்கா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு செஃப் ஆகணும்னா இந்த மாதிரி செஞ்சுதான் ஆகணும். சில பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்மளோட ஃபுல் எனர்ஜியும் இப்ப இனிமே இல்ல, நம்ம இறக்க போறோம். இப்பதான் கை வித்தே இறக்க போறோம். தூக்கி அடிச்ச என்ன பறக்குது எல்லாம். கை வலிக்குது. மாவு எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. நல்லா சாஃப்டா இருக்குது. சோ இன்னும் இது அப்படியே நம்ம, ஏன்னா இதுக்கு பேட்டிஸ்க்கு தேவையான கறி செய்யற அந்த டைம் வரைக்குமே இது ஊர்னா தாராளமா போதும். சோ இது அப்படியே நம்ம மாவு எல்லாத்தையும் பிசைஞ்சு அப்படியே ஊற வச்சிடலாம். சோ திரும்பியும் நம்ம எப்படியும் எடுத்து பிசையதான் போறோம். சோ அதுக்கு முதல்ல வந்து இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோ ஏற்கனவே இதுல வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி இருக்கோம், அதனால லாஸ்டா வந்து மேலோட்டமா வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து ஒட்டாம இருக்கும். சோ எண்ணெய் வந்து இதுல கொஞ்சமா பூசிக்கலாம். எண்ணெய் பூசிட்டு வந்து இது வந்து ஒருக்கா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சோ மாவு வந்து நார்மலா சாஃப்டா ஆகிருச்சு. சோ பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டா இருக்குது. சோ இதுக்கும் இன்னொரு தரம் நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம திரும்பவும் எப்படியும் பிசைவோம், பட் எண்ணெய் பூசிட்டு ஒருக்கா பிசைஞ்சு வந்து மாவு வச்சுக்கலாம். ஓகே, மாவு பிசைஞ்சாச்சு. சோ இது வந்து ஒரு இன்னொரு ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் அளவுக்கு நம்ம கறி செய்யற வரைக்குமே இது ஊர்னா வந்து ஓகேயா இருக்கும். ஒரு தட்டு இல்லைனா ஈரத்துணி போட்டு வந்து இந்த மாவை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து கேஸ் தட்டுப்பாடு, அதே நேரத்தில் கேஸ் எல்லாம் வெடிக்குது, வாங்கி போட்டுற புது கேஸ் எல்லாமே வெடிக்குது. ஸோ இப்போது மண்ணெண்ணெய் அடுப்பு தான் பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டாகவே வந்து ஒரு தாச்சி வச்சு இப்போ வந்து ஒரு 500 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கிழங்கு வேகிற டைம்குள்ளே வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே லீக்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ லீக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வெட்டிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டிஸ்க்கு தேவையான கிழங்கு வெந்துகிட்டு இருக்குது. ஸோ மற்ற தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வெட்டியாச்சு. ஸோ முக்கியமான இன்க்ரீடியன்ஸாக நம்ம வாய்க்கிறது வந்து நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன், இன்னைக்கு வந்து போடுறது வந்து பலாக்கா பேட்டிஸ் தான் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ சின்ன சின்ன பீசஸாக வந்து வெட்டி வந்து உப்பு மஞ்சள் போட்டு வந்து அவிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்போது வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுப்போம் தூள் தூளாக வர்ற மாதிரி. என் சொன்னால் அப்போ தான் பேட்டிஸ்க்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சைஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து வெட்டி எல்லாத்தையும் உப்பு போட்டு அவிச்சு எடுத்தால் வந்து ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்சிமம் ஒரு 250 கிராம்க்கு மேல இருக்கும் பொலஸ். சோ இது மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நாங்க சோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். சோ பாத்தீங்கன்னா இப்படி நைஸா வந்து, நைஸா இல்ல கொஞ்சம் குறை குறைப்பா தான், ஒரே ஒரு பல்ஸ் விட்டா போதும். ஸோ மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ஒரு பல்ஸ் இல்லைனா ரெண்டு பல்ஸ் விட்டுக்கோங்க. நல்லா பூ மாதிரி அரைச்சி வரணும், அப்போ தான் வந்து நமக்கு பொலஸ் செய்ய ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து வெந்து முடிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டிஸ்க்கு தேவையான ஃபில்லிங் செய்கிறதுக்காக வந்து அடுப்பில் தாய்ச்சி வச்சுக்கலாம். தாய்ச்சி நல்லா சூடாகினதும் வந்து 2 மேசைக்கரண்டி அளவுக்கு தேங்காய் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெய் கொதித்ததும் வந்து கடுகு 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் 1/4 தேக்கரண்டி அளவுக்கு வந்து மிளகும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பொரியும் போதே வந்து சின்ன சீரகமும் வந்து 1/4 தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா எண்ணெயில் பொரியும் போது 1 தேக்கரண்டி அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதுக்கு பிறகு வெட்டி வச்ச வெங்காயம் அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து கிழங்கு அப்புறம் பலாக்கா பொலஸ் அந்த இதுக்கெல்லாமே ஜக்ஃப்ரூட்ஸ்க்கெல்லாமே வந்து நம்ம உப்பு போட்டு இருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கும் இனி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக கொஞ்சமாக வந்து உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஸோ கூடிட்டா கரைச்சிடறதுனால கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணும். ஸோ அதோட மஞ்சத்தூள் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது அதங்கின பிறகு வந்து வெட்டி வச்சிருக்கிற லீக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ லீக்ஸ் வந்து இல்லாதவங்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அந்த மாதிரி வெங்காயத்தாள் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா மற்றது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சு தான் வச்சுருக்குறோம். ஸோ லீக்ஸ் மட்டும்தான் பச்சையாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டாக சேர்த்து இது வதங்கின பிறகு மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லீக்ஸ் வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதோடு வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய ஜக்ஃப்ரூட் இந்த பொலோஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா ஒருக்கா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃபில்லிங்க்கு தேவையான பெப்பர் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ மிளகு வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா கிளறி எடுக்கும் போதே வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மசிச்சு வந்து சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். ஸோ திரும்ப வந்து லாஸ்ட்டாக ஒருக்கா வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்மளுடைய ஃபில்லிங்க்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 தேக்கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ அடுப்பிலேருந்து இறக்கிட்டு வந்து ஃபுல்லாக நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கிங்க இந்த ஸ்டேஜில். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை வந்து இன்னொருக்கா நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி போர்ஷனாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஒரு சப்பாத்தி அளவுக்கோ இல்லைன்னா ஒரு ரொட்டி அளவுக்கோ வந்து மாவை வந்து நல்லா ரவுண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த அளவு மெல்லிசில் வந்து தேய்ச்சா ஓகேயாக இருக்கும். ஸோ நம்ம தேய்க்க போகிற போர்டு அப்புறம் கட்டை எல்லாத்துக்குமே வந்து நல்லா எண்ணெய் பூசிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ங்க. ஸோ நல்ல மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிப்பமும் இல்லாமல் சப்பாத்தி தட்டுறதுக்கு நம்ம தேய்க்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கன அளவில் இருந்துச்சுன்னா வந்து ஓகேயாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விசாலமாக வந்து நல்லா மாவை வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெட்டிஸ் அச்சுன்னு சொல்லி இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த அச்சுலேயும் வந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெய் பூசிட்டு வந்து அதே அளவை வச்சு நம்ம மாவை வந்து பிரிச்செடுத்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அச்சில் வச்சு வந்து நம்ம இதுக்கு பிறகு மாவை இழுத்து விட்டுட்டு நம்ம ஃபில்லிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணணும்னா நார்மலாக வந்து மோதகம் அப்புறம் கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கான அச்சுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெட்டிஸ் அச்சும் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா பெட்டிஸையுமே வந்து அச்சில் வச்சு போட்டு எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போது பேட்டிஸ் பொரிக்கிறதுக்கு வந்து எண்ணெயை வந்து தாச்சில் வச்சு சூடாக்கிக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேட்டிஸாக தான் வந்து நான் இப்போ போட்டு எடுக்கிறேன். ஸோ ஒரு நாலு இல்லைனா அஞ்சு பேட்டிஸாக போட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம செய்து வைத்திருக்கக்கூடிய எல்லா பேட்டிஸையுமே வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து பேட்டிஸ் வந்து உள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பேட்டிஸ் வந்து உள்ளே இருக்குது. நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் பேட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஜக் ஃப்ரூட் பேட்டிஸ் வந்து செய்து பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் கிருஷாந்தி கருப்பையர் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லாருக்குமே பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.